அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஜான் ஃபோக் டைரக்ஷனில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகியிருக்க எரேசர் ரீபோன்ற ஆக்ஷன் ஹாலிவுட் படத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு சொல்லிடுறேன். இந்த படத்தோட ஹீரோயின் ஒரு எஃபிஐ உளவாளி. ரகசியமாக இயங்கிகிட்டு இருக்க ஒரு சிண்டிகேட்டை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு கிடைக்குது. இந்த விஷயம் அந்த சிண்டிகேட்டுக்கும் தெரிய வருது. சிண்டிகேட் ஆளுங்க ஹீரோயினை கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அப்போ வர்ற நம்ம ஹீரோ, இவர் ஒரு எஃபிஐ ஏஜெண்ட்டு. ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக ஹீரோயின் செத்த மாதிரி ஒரு பணத்தை ரெடி பண்ணி இங்கே செட் பண்ணி வச்சுட்டு சேஃபாக ஹீரோயினை கொண்டு போய் வேறு நாட்டில் விட்டுறாரு. இதை தெரிஞ்சுக்கிற சிண்டிகேட் ஆளுங்க ஹீரோயினை கொல்ல அங்கேயும் வராங்க. ஹீரோ சிண்டிகேட் ஆளுங்க எல்லாத்தையும் கொண்டு ஹீரோயினை எப்படி காப்பாற்றினாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதை. இப்போ இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். இந்த படத்தோட ஹீரோ மேஸ் பொல்லர்டு. இவர் ஒரு எஃபிஐ ஏஜெண்ட்டு. இவர் இந்த படத்தில் எரேசராக வராரு. எரேசர்னா என்னன்னா, ரகசிய உளவாளிய சில சமயம் மாட்டிக்கும் போது இதுக்கு மேலே இவங்க அந்த ஊரில் இருக்க முடியாது, அவங்க உயிருக்கு ஆபத்துன்ற சமயத்தில் இவங்க இங்கே செத்த மாதிரி ஒரு பொய்யா ஒரு பணத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு இவங்களை சேஃபாக வேறு ஒரு ஐடென்டிட்டியில் கொண்டு போய் வேறு நாட்டில் ஃப்ரீயாக விட்டுருவார். இந்த வேலையை பார்த்துட்ருக்காரு. இப்போ இந்த படத்தோட ஹீரோயின் கிமோரா ஒரு அமெரிக்கன் ஸ்பையு. ரகசியமாக இயங்கிட்டு இருக்க ஒரு சிண்டிகேட்டை சேர்ந்தவனுக்கு மனைவியாக இருக்காங்க. இந்த சிண்டிகேட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அப்போ இவ ஹஸ்பண்டோட சேஃபை ஓப்பன் பண்ணி அதில் இருக்க சிண்டிகேட் பற்றின இன்ஃபர்மேஷனை எஃபிஐக்கு கிடைக்கிற மாதிரி செய்கிறா. அப்போவே இவங்க எஃபிஐ டீமுக்கு தெரியாமையே அந்த சிண்டிகேட்டுக்கு சொந்தமான ஒரு பணம் அடங்கியிருக்க ஒரு கோல்டு வாலெட் அங்கே இருக்குது, அதையும் திடீர்றா. அதோட பாஸ்வேர்டையும் அவன் கூட எடுத்துகிட்டு வெளியே வந்துடுறா. அப்போ இவ எடுத்த விஷயம் அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரிய வருது. அங்கே நடக்கிற சண்டையில் இவ ஹஸ்பண்டை மாடியிலேருந்து தள்ளி விட்டுறா, அவனும் கீழே விழுந்து செத்துடுறான். இது அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிற அந்த சிண்டிகேட்டை சேர்ந்த மார்க்கோவுக்கு தெரிய வருது. மார்க்கோவை சமாளித்து இந்த ஹீரோயினை பேசி வெளியே வரா. வெளியே வரும்போதே எஃபிஐ காரங்க வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ தெரிஞ்சிருது இவ அமெரிக்க உளவாளின்னு. இதுக்கு அடுத்து மார்க்கோ இந்த பொண்ணை ஹீரோயினை கொல்ல ட்ரை பண்ணுறான். இவளை காப்பாற்ற நம்ம ஹீரோ வராரு. வில்லை மார்க்கோ அனுப்புகிற டீம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. அவங்கள எதிர்த்து ஹீரோயினால் தாக்கு பிடிக்க முடியாது. அதனால் ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, ஹீரோயினை எரேஸ் பண்ணிடலான்னு நினச்சிட்டு ஃபேக்காக ஒரு பணத்தை ரெடி பண்ணி ஹீரோயின் செட் பண்ண மாதிரி இங்கே ரெடி பண்ணி வச்சுட்டு ஹீரோயினை காப்பாற்றி வேறு நாட்டுக்கு கொண்டு போகிறான். அப்படி போகிறதுக்கு முன்னாடியே ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, இவகிட்ட இருந்த அந்த கோல்டு வாலெட் பார்த்தீங்களா, அதை எடுத்து வச்சுக்கிறான். வச்சுக்கிட்டு அந்த பாஸ்வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு அந்த பிளேட்டை தூக்கி எறிஞ்சிடறா. இவங்களும் சேஃபாக சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இறங்கிடுறாங்க. இறங்கி இவங்க சும்மா இல்லாமல் இந்த ஹீரோயினை இந்த அதில் இருக்க பணத்தை இவ அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறா. அப்படி ட்ரை பண்ணும் போது இந்த விஷயம் சிண்டிகேட் ஆளுங்களுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் சிண்டிகேட் ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயின் கிமோரா கிட்ட இருக்க அந்த கோல்டு வேலெட் எடுக்கிறதுக்காக சிண்டிகேட்டை சேர்ந்த மார்க்கோ அவன் டீமோட சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வரான். அவன் வர்றது மட்டும் இல்லாமல் மேஸோட ஃப்ரெண்டு எஃபிஐ சேர்ந்த ஏஜென்ட்டு அவங்களையும் ஹையர் பண்ணி கூட்டிகிட்டு வரான். இந்த மாதிரி இவனை பிடிச்சி கொடு, அந்த வேலெட்டில் இருக்க பணத்தை உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வரான். இந்த எஃபிஐ ஆளுங்கெல்லாம் எப்படி வராங்கன்னா, கிமோரா மாதிரி ஏற்கனவே ஒரு பொண்ணு இங்கே வந்திருக்கா, அந்த பொண்ணுக்கு ப்ராப்ளம், அவளை காப்பாற்றுறோன்னு சொல்லி இவங்க இங்கே வராங்க. இந்த டீம் இங்கே வராங்க. வந்து அந்த பொண்ணை காப்பாற்றணும், அதுக்கு ஹெல்ப் வேணும்னு சொல்லி மேஸ்கிட்ட கேட்குறாங்க. மேஸும் ஹெல்ப் பண்ணுறான். இவங்க டீம் போகுது. போய் அந்த பொண்ணை காப்பாற்றுற சமயத்தில் விட்லாக்கே அந்த பொண்ணை கொன்னுடுறான். கொன்னுட்டு கிமோரா இந்த இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி இவன் ஒரு செட் பண்ணி வைக்கிறான் விட்லாக்கு. கிமோரா எங்கே இருக்கா, அவளையும் பிடிக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டே கேட்குறாங்க. சந்தேகமடைகிற ஹீரோ கிமோராவுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பிடுறான். இந்த மாதிரி உன்னை பிடிக்க ஆள் வந்துட்டுருக்கு, ஓடி போயிடு அப்படின்றான். ஹீரோ சொன்ன மாதிரியே ஹீரோயின் கேட்டுட்டு அங்கேருந்து வெளியே ஓடுறான். இதுக்கப்புறம் சிண்டிகேட்டை சேர்ந்த மார்க்கும் அவன் டீமும் துரத்துது. இதுக்கப்புறம் எஃபிஐ டீமும் துரத்துது ஹீரோயினை அந்த வேலெட்டுக்காக. இதில் ஹீரோ எப்படி இவங்களெல்லாம் சமாளித்து ஹீரோயினை காப்பாற்றினாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இப்போ இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச சீன்லாம் என்னென்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்பீடு, ஒரு 1.5 மணி நேரம் படம் படப்பட பட படன்னு போயிடுது. ஒரே துப்பாக்கி சண்டை, சேசிங்கு, அது இதுன்னு படம் ரொம்ப ஸ்பீடாக போகுது. இது இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம். அதுக்கடுத்து ரெண்டாவதா, ஹீரோ ஹீரோயினை தப்பிச்சு ஓடுவாங்க. அப்படி ஓடும்போது ஒரு குளத்துக்குள்ளே இறங்கி ஓடுவாங்க. அது என்ன குளம்னா, நீர்யானை இருக்க குளம். இவங்க இறங்கி நீர்யானை, இவர் ஹீரோவோட ஃப்ரெண்டு, இவர் அப்படியே அந்த நீர்யானைக்கு ஒரு சிக்னல்லாம் கொடுத்துட்டு இவர் போயிடுவார். இவர் போனோடனே பின்னாடி வரவனை நீர்யானை பிடிச்சி கடிச்சு கொன்னுடும்.
அந்த சீன் எனக்கு பிடிச்ச சீனு. அதுக்கு அடுத்து கடைசியில் வில்லன் விட்ஃபீல்டு சாகிறது எப்படின்னா, ஒரு காண்டா மிருகத்தை விட்டு காண்டா மிருகம் ஓடியாந்து கொம்பிலே குத்தி கொண்டுடும். அந்த சீனும் எனக்கு பிடிச்ச சீனு. அதுக்கடுத்து இந்த படத்தில் எனக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் நிறைய லாஜிக்லாம் மிஸ்டேக் இருக்குது. அதாவது சிண்டிகேட்டை பற்றி சொல்கிறாங்க, யார் அதோட தலைவன் மாதிரி சொல்ல, கடைசியில் பார்த்தா இந்த மார்க்கோ தான் அந்த சிண்டிகேட்டுக்கு தலைவன் மாதிரியே தெரிய வருது. இந்த மாதிரி நிறைய ஓட்டையெல்லாம் உள்ளே இருக்குது. அது தவிர்த்து இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம், ஸ்பீடாக போகிறதுனால ஒரு தடவை பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல படத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தயவு செஞ்சு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.